ஹலோ வியூவர்ஸ், ருச்சியான சமையலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு கீரை வடை பண்ணலான்ட்டு இருக்கேன். அதுக்கு தேவையானது ஒரு 1.5 கப்பு உளுத்தம்பருப்பு, அதில் 1/4 கப்பு கடலைப்பருப்பு எடுத்து தனித்தனியாக ஊற வச்சுக்கணும். நல்லா ஊற வச்சுட்டு 4-5 தடவை களைஞ்சிட்டு நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும். ஒரு 2 மணி நேரம் ஃபுல்லாக ஊறணும். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நம்ம கொஞ்சோண்டு ஒரு 3 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுக்கணும். கொஞ்சம் போல் இஞ்சி தோலை சீவிட்டு நல்லா நறுக்கி வச்சுக்கணும். இந்த ஊற வச்சுருக்கிற பருப்பை வந்து இப்போ நல்லா களைஞ்சுட்டு வடித்து தனித்தனியாக ஓட்டணும். ஓட்டினா கொஞ்சம் வந்து இது குறைன்னு தண்ணியே ஊற்றாமல் அப்படியே ஓட்டிட்டு எடுத்து வச்சுக்கணும். இப்போ அதில் வந்து அந்த பச்சை மிளகாயும் இஞ்சியும் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கீரையை வந்து பொடி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். நல்லா அது ஒரு 2-3 கை இருக்காப்புல நான் போட்டிருக்கிற அளவுக்கு. இப்போ கருகப்பிள்ளையை நல்லா வெட்டி அதில் போட்டுவிட்டு இப்போ அதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் வந்து பெருங்காயப்பொடி போட்டுட்டு மிளகாய் வந்து 1-2 தட்டி ஒரு ஸ்பூனு அந்த மிளகாய் போடணும். மிளகாய் வந்து தட்டி போட்டோனாக்க அந்த மிளகு வந்து கொஞ்சம் நல்லா அந்த மிளகாய் போடுறதுக்கு கொஞ்சம் வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்கும். அதனால் மிளகாய் தட்டி போட்டுட்டு இப்போ கீரையோடு சேர்த்து நல்லா கீரையும் வடை மாவையும் நல்லா பிசையணும். இப்போ என்னென்னா, நம்ம டைட்டாக மாவு வச்சுருக்கோம். இப்போ இந்த கீரையோட தண்ணியில் அது வந்து கொஞ்சம் லூஸ் ஆகிடும். கீரையோட சேரும்போது கீரை தண்ணி விட்டுக்கிறதுல அது கொஞ்சம் லூஸ் ஆகிடும். இப்போ அதை எடுத்து தேவையான அளவுக்கு, ஏன்னா நல்லா இப்போ இது வந்து பெருசாக உருட்டணும். உருட்டி அதை வந்து தட்டி போடணும். தட்டி போட்டனை தான் இருக்கும், நல்லா மெல்லிசாக தட்டணும். அதுக்காக நல்ல பெரிய பெரிய உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கணும். உருட்டினோன்னா தேவையான அளவுக்கு ஒரு 20 உருண்டை வரலாம். இதில் இந்த மிளகாய் பொடி பண்ணி போடணும். போட்டுட்டு இதை நல்லா இப்போ உருண்டை உருட்டினோன்னா ஒரு 20 உருண்டை வரலான்னு நினைக்கிறேன். 20 உருண்டை, இந்த உருண்டையை வச்சுட்டு இப்போ வந்து வாணலியில் அடுப்பில் எண்ணெயை போட்டு காய வைக்கணும். இந்த உருண்டையெல்லாம் இப்போ வந்து ஒரு பிளாஸ்டிக் பேப்பரோ வாழை இலை இருந்தால் நல்லாயிருக்கும். வாழை இலையில் போட்டு இதை வந்து தட்டி அதை வந்து போடலாம். நல்லா அந்த விரல் தெரியணும், விரல் தெரிகிறாப்பில் தட்டணும். விரல் தெரிகிறாப்பில் தட்டினோன்னா தான் அந்த கீரை வடைக்கே அந்த ஒரு மதிப்பு, வெறுன்னு இது பண்ணாமல். இல்லைன்னா இப்போ இங்கே வந்து நான் யூஎஸில் வந்து வாழை இலைக்கு எங்கே போகிறது, அதனால இந்த அலுமினியம் ஃபாயில் ஷீட் இருக்குது, அதில் இப்போ வந்து தட்டி அதை வந்து போடுறேன். அலுமினியம் ஃபாயில் இருக்கிறதுனால அதில் போட்டு தட்டிட்டு இந்த காய வச்ச எண்ணெயில் இப்போ காஞ்சுடுத்தான்னு பார்த்தா காஞ்சுடுத்து. இப்போ அந்த வடையை போட்டு எடுக்கணும். போட்டு 2 பக்கமும் ஆனால் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அப்போ தான் கிறிஸ்பாக இருக்கும். அது அரைவேக்காடாக எடுத்தோம்னாக்கா லொடக்குன்னு அடை மாதிரி ஆகிடும். அதனால் வந்து அதை நல்லா போட்டு 2 பக்கமும் நல்லா வேக விடணும். வேக விட்டு எடுக்கணும். அந்த இதெல்லாம் பொரியணும். 1-2 இருக்கிற பருப்பெல்லாம் பொரிஞ்சதுன்னா தான் நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து நல்லா ஒரு தேங்காயை சலவை சட்னியாக அரைச்சி அந்த சலவை சட்னியை தொட்டு சாப்பிட்டோம்னாக்க சாயந்தரம் வந்து இது வந்து அவ்வளோ நல்லா இருக்கும் ஸ்நாக்ஸுக்கு. இப்போ இது வந்து ப்ரோட்டீன் வேறு, ப்ரோட்டீன் கீரை போட்டிருக்கோம். கீரை போட்டிருக்கிறதுனால அயன் வேறு, எல்லாம் வந்து எல்லா சத்தும் இருக்கிறது. ஆனால் ஜெரிமான ஆகிறதுக்கு தான் லேட் ஆகும். பட் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அது பார்த்தேனாக்க அந்த ஹோட்டலில் போய் கீரை வடை சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும், ஹோட்டல் வடை மாதிரி. இது வந்து ஆற்றுலையே வந்து அதே ஹோட்டல் டைப்பில் பண்ணலாம். அந்த வடை வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ இது வந்து 2 பக்கமும் போட்டு அது நல்லா ப்ரௌன் கலரில் வரணும், நல்ல கோல்டன் ப்ரௌனில் வந்து அதை எடுத்தோம்னாக்க அந்த டேஸ்ட்டே வந்து தனி. அதை எடுத்துட்டு நல்லா தேங்காய் சட்னியை தொட்டு சாப்பிட்டோன்னா தேவாமிர்தமாக இருக்கும். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. நன்றி, வணக்கம்.